பெரிய மட்டன் பீஸ். நான்வெஜ் மட்டன் பீஸ் என்னென்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பல்வெட் குழம்பு, ரசம், மோதி, சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு. வழக்கம் போல் பெட்ரோல் போட்டோம் 200 ரூபாய்க்கு. தம்பி தான் பெட்ரோல் போட்டார். இப்போ நம்ம வந்துக்கிற ஹோட்டல் இதுதான் தம்பி விலாஸ் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். இது பார்த்திங்கன்னா அண்ணா நகர் இருக்குது. நாங்கள் வேலூர்லேருந்து அண்ணா நகர் வந்துருக்கோம், இருக்காதுவே இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெட்ரோல் போடும்போது பார்த்தீங்கன்னா 40 டிகிரி இருந்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உள்ளே போயிட்டு மீல் சின்ன இருக்குது, வேறு எதுனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணி தெளிச்சுட்டான். நான்வெஜ் மட்டன் பீன்ஸ் என்னென்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்னென்ன வைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. மெனுவில் பார்த்துருக்கோம், அதெல்லாம் கேட்டதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல்லாக சாப்பிட முடியுமா தெரியல, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கருவாட்டு குழம்பு, ரசம், மோர், இது வந்து சிக்கன் குழம்பா, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு. எல்லாருக்கும் தெரியும் இது என்னான்ட்டு. சப்பாத்தி வீட்டில் கிடைக்கிறதான் சாப்பாடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டெல்லாம் வச்சுருக்காங்க, மூணு விதமான கூட்டு. அப்பளத்தை வச்சு சாப்பிட வேண்டியதான். அன்னாரம் அது ஃபஸ்ட்டு மட்டனை வச்சு சாப்பிடுவோம். மட்டன் குழம்பு எவ்வளோ பெரிய மட்டன் பீஸ், ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மட்டன் பீஸ்.
டேஸ்டி சிக்கன் குழம்பு. முடிச்சதுக்கப்புறம் நம்ம பில்லில் ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ கொடுத்ததுக்கு அருமையாக இருந்தது. ரொம்ப உள்ள கூட்டம் அதிகமாகிடுச்சு, நம்மளால் உட்காந்து சரியாக பேச முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கமாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில் கூட்டிக்கலாம் கேசரி தூய் நான் உள்ளேருந்து டைம் ஆகிடுச்சு, வேறு கூட்டம் அதிகமாக நம்ம ஒன்றும் சமாளிக்கல. ஸோ அதனால் வெளியில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் பிரசாதம் வர மாதிரி வாங்கினு வந்துட்டேன். இப்போ நான் இங்கே சாப்பிட போனேன், ஏன்னா மீல்ஸே வந்து ஃபுல்லாகிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டேன், ஸோ கொஞ்சம் வயிறு காலி எனக்கு தெரியும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு வயிறு காலியாக இருக்குது, இது மில்க் கிட்டையும் கேசரியும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணேன், வயிறு ஃபுல்லாகிடுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான்வெஜ் மீல்ஸாக சாப்பிடும்போது வந்து வீட்டிலேருந்து காலியாக வந்தேன் வயிறு, ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபுல்லாக சாப்பிட முடியும், எதையும் மிச்சம் வைக்காமல். ஒரு சில ஐட்டம் பார்த்திங்கன்னா நான் வந்து சரியாக சாப்பிட்ல, ஏன்னா இதுவே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது எல்லா டிஷ்ஷும், ரொம்ப பிடிச்சிருந்தது, கிளாஸியாக இருந்தது. ஹோட்டல் பார்த்திங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஆம்பியன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்தது. அதுமாதிரி டைம் ஆக ஆக வந்து கூட்டம் வந்து அதிகமாகனே இருந்தது, எங்களால் நின்று வந்து அந்த வீடியோ எடுத்து சாப்பிட முடியல. ஸோ ஒரு சில ஐட்டம் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, வெளில வந்து எடுத்து சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஐஸ் பிரியாணி தம்பி ட்ரை பண்ணார், அதுவும் அருமையாக இருந்தது. நான் அதை ஐஸ் பிரியாணியில் பிரியாணியில் ஐஸ் போட்டு எடுத்துருவாங்க அப்படின்ற நான் நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தில் மோர் ஐ இது தயிரெலாம் போட்டு கொஞ்சம் சிக்கனை வச்சு ஊறுகாய் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ட்ரெண்டிங்கான ஐஸ் பிரியாணி, லேட்டஸ்ட் ஐஸ் பிரியாணி போல இது. ஓகே, இந்த மாதிரி ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலான்ட்ருக்கேன். ஏன்னா வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பார்ட் டு பிரியாணி, பரோட்டா, அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமு. ஸோ நான் இந்த மாதிரி மீல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். சென்னையை பொறுத்த வரையும் வேலூர் சைட்லேயும் நிறைய ஹோட்டல் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் வேலூர் சைடை பொறுத்த வரையும் பிரியாணிலாம் செம்மையாக இருக்கும். இங்கே நான் மீல்ஸ் தான் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன், அதுவும் நான்வெஜ் மீல்ஸ் கறி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.